வரும் சோதனைகளை கண்டு சரிந்து விடாதே அந்த சோதனைகள்தான் நாளை உன்னை சரித்திர நாயகர்களாக்கும் இது போன்ற நம்பிக்கையை நித்தம் நித்தம் உங்களுக்குள் விதைத்து உங்கள் அனைவரையும் வெற்றியாளர்களாக்கி ரசித்து பார்ப்பதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு உலகியல் ஜோதிடர் திரு சிவகோ சத்யசீலன் குருக்கள் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஒன்பது ஐந்து வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகம் ஓம் மகாதேவாய வித்மஹே ஜம்புகேஸ்வராய தீமஹே தன்னோ சிவநாத பிரச்சோதயா தேம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் மேடம் சார் அலை இல்லாத கடல் கிடையாது இல்லைங்களா அப்படி இருக்கும்போது பிரச்சனை இல்லாத மனிதர்களே பார்ப்பது அரிது ஸோ ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பல பல பலவிதமான பலதரப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இதனுடைய நோக் இதனுடைய அந்த பேஸ் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க எல்லாரும் சொல்றாங்க உன்னுடைய விதியின் பயனாக அமையுதுப்பா நீ போன ஜென்மத்தில் இப்படி பண்ணிருக்க கர்மா விதி இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்றாங்க இல்லைங்களா ஸோ விதி அப்படிங்கிறது உண்மைதானா இந்த விதி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனது சார் பொதுவா மேடம் இந்த உலகத்துல ஒரு மனிதன் அதாவது மனிதன் மட்டுமே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து செயல்களையும் அறியக்கூடிய பக்குவத்தை உடையவன் அறிவு என்பது மனிதனுக்கு மட்டும்தான் மனிதனுக்கு இருக்கக்கூடிய மகத்துவம் வேறு எந்த உயிருக்குமே கிடையாது ஏன்னா உணர்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தில் மனிதனே முதலிடம் வகிக்கிறார் என்பதுதான் உண்மை ஒரு மனிதனுடைய விதி பிறப்பு என்பது பூர்வ ஜென்மம் தொட்டு வரக்கூடியது தான் நியதி நாம் என்ன நன்மையாக இருக்கட்டும் தீமையாக இருக்கட்டும் நாம் என்ன செய்தோமோ அதற்கான பலனையே நாம் வந்து மறுபிறவியில் அனுபவிக்கின்றோம் முதல் விஷயம் பிறவி வேண்டாம் என்று வேண்டுவோருக்கு நிச்சயமாக பிறவி இல்லை மனிதர்களே பலவிதம் உண்டு ஆசைப்படுவோர் ஒன்று இந்த உலகத்தில் எனக்கு ஆசையே வேண்டாம் நான் இயற்கையோடு இறைவனோடு கலந்தாலே போதும் எனக்கு இந்த விதியே போதும்னு சொல்பவர்களும் பலமுண்டு ஆக ஆசையை வெறுப்பவர்களுக்கு மறுவிதி கிடையாது ஆசை உள்ளவர்களுக்கு நிச்சயமாக மறுபிறப்பு உண்டு என்பதே நியதி இந்த விதி பற்றி கேட்டோன்னே எஸ்டர்டே கூட ஒரு கஸ்டமர் வந்தாங்க இந்த விதி பற்றின ஒரு டிஸ்கஷன் நிறைய போயிட்டு இருந்துச்சு இந்த விதி உண்மைதானா இந்த விதி வந்து எல்லாருடைய வாழ்க்கையும் மாற்றுமா அப்படின்னா பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இறைவன் எழுதும் பொழுதே ஏதாவது ஒரு கர்மத்தை அவன் அனுபவிப்பதற்காகவே நமக்கு பிறப்பு மனிதனுடைய வாழ்க்கை இன்னைக்கு நானா இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஒரு விதமான கர்மத்தை முன்ஜென்மத்தில் செய்து அந்த கர்மத்திற்கான கடனை தீர்ப்பதற்காகவே நாம் பிறவி இருக்கின்றோம் அப்ப இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நாம் வந்து இறைவனிடம் கடன் பெற்றவர்களே அந்த கடனை தீர்ப்பதற்காக தான் நமக்கு இங்கு பிறவி அந்த கடனை நாம் தீர்த்து கொண்டிருக்கக்கூடிய தருவாயில் தான் நமக்கு பல இடைஞ்சல்கள் இன்னைக்கு ஒன்றும் கிடையாது இதை இப்படியே எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம் ஒருத்தருக்கிட்டே ஒரு உதவிக்காக நம்ம என்ன பணம் கேட்குறோம் அந்த பணத்தை அந்த கடனை தீர்க்க முடியாததுக்கு நம்ம என்ன பண்றோம் வட்டி கட்டுறோம் அந்த வட்டின்ற ஒரு விஷயத்துக்காக மக்கள் எவ்வளவு சிரமப்படுறாங்க எவ்வளவு சோதனைகள் படுறாங்க இதுதான் அதே போலதான் இறைவனிடமிருந்து கர்மத்தை பெற்று நாம் அதை தீர்ப்பதற்கு பல ரீதியாக போராடுகிறோம் அதுல நிச்சயமா சார் பொதுவா சொல்லுவாங்க ஆசையே அலை போலே நாமெல்லாம் அதன் மேலே அப்படின்னு சொல்லுவாங்க சார் போன ஜென்மத்துல ஏதோ ஒரு குடும்பத்துல பிறந்தப்போ நாம பண்ண தப்புக்கு இந்த ஜென்மத்துல இந்த குடும்பத்துல இருக்கிறவங்களே கஷ்டப்படுத்துறது எந்த விதத்துல சார் நியாயம் ஒரே ஒரு விஷயம் மேடம் நாம் போன ஜென்மத்தில் என்ன கர்மம் செய்திருக்கிறோமோ நாம் செய்த கர்மத்தை சார்ந்த நிலையிலே தான் நம்மளுடைய தாய் தந்தையரும் இருப்பார்கள் என்பது நியதி நமக்கு என்ன பிறப்பு இருக்கிறதோ நாம் என்ன தவறு செய்தோமோ அந்த தவறுக்கு இணையான பிறப்பிலேயே நம்மளுடைய ஆத்மா அங்க போய் செல்கிறது இப்ப உதாரணமாக ஒரு தாய் தந்தையர் வந்து முற்பிறவியில் வந்து புத்திர ரீதியான துன்புறுத்தல் குழந்தைகளை வதைத்திருந்தாங்க அப்படின்னா அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தையே தாய் தந்தையருக்கு எதிரியாக இருக்க வேண்டும் அந்த குழந்தையினுடைய வழினா என்ன அந்த குழந்தைனா யார் அப்படின்றத உணரக்கூடிய பக்குவத்தை கொடுப்பதுதான் விதி ஒரு புத்திரம் இல்லை அப்படின்னு இன்னைக்கு சொல்றவங்களுக்கெல்லாம் போன ஜென்மத்தில் புத்திரத்தை திட்டியவர்கள் புத்திர ரீதியான நிலையில் நல்ல ஒரு நம்பிக்கை ஒரு அனுஷ்டானம் ஒரு அன்பு இல்லாதவர்களுக்கு மட்டுமே இஜென்மத்தில் புத்திரம் இருக்காது அப்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த புத்திரர்களை பார்க்கும்பொழுதுலாம் அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு ஆசை வரும் அந்த திருமணம் ஆகாதவங்களுக்குலாம் திருமணமாகி வாழ்றவங்களுக்கு ஒரு ஆசை வரும் வாழ்க்கையில் வீடு இல்லாதவங்களுக்குலாம் நல்லா வாழ்கிறவங்களை பார்த்து ஒரு ஆசை வரும் இல்லாதவர்கள் இருப்பவர்களை பார்த்து ஒரு ஆசைப்படுவார்கள் அப்போது இதுதான் விதி எது இல்லையோ அது சம்பந்தப்பட்ட கர்மாக்களையே ஜாதகம் செய்திருக்கிறான் என்பதுதான் நியதியான ஒரு விஷயம் பொதுவா நான் அடிக்கடி பேசியிருக்கேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில விதி அப்படின்ற ஒரு விஷயத்தை மாற்றக்கூடியதும் ஏற்றக்கூடியதும் இந்த ராகு கேதுகளே இந்த ராகு மாற்ற முடியுமா சார் விதியை ஒரே ஒரு விஷயம் மேடம் விதி அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா மாற்றக்கூடிய முறையும் உண்டு மாற்ற முடியாத நிலையும் இருக்கிறது அதாவது பொதுவா ஜாதக கிரக நிலையில பனிரெண்டு பாவங்கள் உண்டு இதில் நம்மளுடைய பிறப்பு என்பது மாற்ற முடியாத ஒன்று முதல் விஷயம் பூர்வ புண்ணியம் என்பது மாற்ற முடியாத ஒன்று நாம் செய்து வந்த பாக்கியங்களும் மாற்ற முடியாத ஒன்று அதாவது திரிகோணஸ்தானம் லக்ஷ்மி ஸ்தானம்னு இதற்கு சொல்லுவாங்க ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் இந்த மூன்று ஸ்தானங்களையும் கண்டிப்பாக அது இறைவன் நினைத்தால் மட்டுமே மாற்ற முடியும் நம்மளுடைய பிறப்பு அப்படின்றதையும் அவன் தான் நடக்கும் பூர்வ புண்ணியமும் வாங்கி பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடமும் நாம் வாங்கி வந்த பலனே இது என்ன சொல்கிறது நாம் பிறந்திருக்கிறது நல்லதை செய்திருக்கிறோமா அப்படின்றது ஒன்றாம் இடம் நம்மளுடைய முன் பூர்வ புண்ணியம் வலுத்திருக்கிறதா கடவுள் நம்பிக்கை உள்ளதா அப்படின்னு சொல்லக்கூடியது ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பது குரு ஸ்தானத்தை பற்றி சொல்வது நமக்கு அமையக்கூடிய ஆசான்களை நாம் மதிக்கிறோமா அந்த ஆசானால் நமக்கு நல்ல வழிகாட்டி உண்டா வாழ்க்கையில அடிக்கடி சொல்லியிருக்கேன் எந்த ஒரு உயிரும் மற்றொரு உயிரை தொடர்பு வாழ்க்கை இருக்கிறது அப்போ அந்த வாழ்க்கை அரண் மூலம்னா ஆசான்கள் மூலம் ஒரு ஆசான் நல்லபடியாக அமையக்கூடியதையும் இந்த ஒன்பதாம் இடமே சொல்கிறது சார் விதி அப்படின்னு பார்க்கும்போது இரண்டு வெரைட்டி இருக்கு ஒன்று மாற்றக்கூடியது இன்னொன்று மாற்றமே இல்லாத விதினு சொன்னீங்க சார் கேட்கவே ரொம்ப புதுமையாகவும் சுவாரஸ்யமா இருக்கு சார் அதை பத்தி தொடர்ந்து இன்னும் நிறைய விளக்கங்கள் எங்களுக்கு கொடுங்களேன் பொதுவா மேடம் இப்போது ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய லக்னம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் வந்து இறைவனால் நிர்ணயிக்கப்பட்டது இந்த இறைவனால் நிர்ணயிக்கக்கூடியது இதாவது அதிர்ஷ்ட ஸ்தானங்கள்னு இதை சொல்லுவாங்க ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் நீடிக்கின்றது என்றால் இந்த மூன்று ஸ்தானங்களும் இங்கு வலுப்பெற வேண்டும் இந்த மூன்று ஸ்தானங்கள் வலுப்பெற்றிருந்தாலே மனிதன் பரிகாரமோ ஆலய வழிபாடோ செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா வாழ்க்கையில் கிடைக்க வேண்டியது அவன் அனுபவிப்பதே வந்து சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கு

பார்ப்பதில் ஒன்பதாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றவர்கள் மிக சிறந்தவர்கள் அப்ப தானம் தர்மம் பக்குவம் மற்ற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருந்தாலே இறைவன் அந்த இடத்தில் கண்டிப்பா இருப்பார் என்றது நியதி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால கண்டிப்பா அந்த இடத்துல இறைவனை நம்ம கூப்பிடாமே அவர் வந்துருவார் முதல் விஷயம் சரி மாற்றக்கூடிய ஸ்தானங்கள் எது அப்படின்னா ஜாதகத்துல கேந்திர ஸ்தானம் அப்படின்றது மாற்றக்கூடிய ஸ்தானம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் பத்தாம் இடம் என்பது தொழிலை பற்றி குறிக்கக்கூடியது நாலாம் இடம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா வீடு யோகத்தை பற்றி சொல்லக்கூடியது அவன் அனுபவிக்க வேண்டிய சுகத்தை பற்றி சொல்லக்கூடியது ஏழாம் இடம் என்பது மனைவியை பற்றி சொல்லக்கூடியது ஒரு மனிதனுக்கு வாழக்கூடிய வீடும் நல்லபடியாக அமையணும் மனைவியும் நல்லபடியாக அமையணும் தொழிலும் நல்லபடியாக அமையணும் இது மூன்று நிலைகளிலுமே அவனுக்கு போராட்டம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுவே அவனுடைய விதியாக அமைகிறது இப்போ நாலாம் இடம் அப்படின்றது வீடு சுகம் அவனுடைய வாழ்க்கையில் வாகன சுகமாக இருக்கட்டும் வீடு சுகமாக இருக்கட்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சுகத்தையும் அவன் அனுபவிக்க தகுதியானவன் என்பதை முடிவு செய்வது அவனுடைய நாலாம் இடம் அப்ப நாலாம் இடம் வலுப்பெற்றவர்கள் கண்டிப்பாக இந்த உலகத்துல சிறந்த சுகவான்கள்

கண்டிப்பாக மாற்றி விடலாம் அதே போல பத்தாம் இடம் இது வந்து கர்மஸ்தானம் இதுதான் நாம செய்த முன் ஜென்மத்தில் என்ன தொழில் செய்தோம் அதனால இந்த ஜென்மத்தில் என்ன அடமு வைக்கிறோம் ஏன்னா தொழில் தானே ஒருவனுக்கு பணத்தை திரட்டி கொடுக்கிறது அந்த பணம் தான் அவனை ஏழையா பணக்காரனா முடிவு செய்யறதே அந்த செல்வம் தான் அப்போ அந்த செல்வத்தை எந்த அளவிற்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்வது அந்த பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் அந்த கர்மஸ்தானமே வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து அவனை எந்த அளவுக்கு உயர்த்தணுமோ அந்த அளவுக்கு உயர்த்து விடக்கூடிய ஸ்தானம் அப்போ ஒரு மனித then தொழிலால் பணம் இருந்தாலே இந்த உலகத்தில் நல்லா வாழ்ந்துடறான்றது உண்மையான ஒரு விஷயம் அப்ப பத்தாம் இடம் என்பது இங்க பரிகாரஸ்தானமாக பரிகாரஸ்தானமாக இங்க வருகிறது அப்ப வாழ்க்கையில் பணம் என்பதையும் அதே போல வளர்ச்சி என்பதையும் இறைவனிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ளலாம் பெற்று இந்த விதியை வென்று விடலாம் என்பது நியதி அப்ப பத்தாம் இடம் ஒரு மனிதனுக்கு வலுவாக இல்லை என்றாலும் அந்த பத்தாம் இடம் சார்ந்த கடவுள் வழிபாடு அனுகிரக வழிபாடு சுற்றம வழிபாடுகளை நாம் செய்கின்ற பொழுது கண்டிப்பாக நம்ம என்ன செய்யலாம் இந்த விதியை நாம் வென்று விடலாம் அப்ப விதியை கூடிய இடம் என்பது பத்தாம் இடம் அப்போ ஒரு மனிதனுக்கு பணம் இருந்தாலே போதும் ஏன்னா இன்னைக்கு கஷ்டம்னு சொன்னால் எதை வச்சு சொல்கிறாங்க என்னுடைய வாழ்க்கையில் கடன் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதே போல் வந்து வாழ்க்கையில் எவ்வளவு சம்பாதித்தாலும் நிலையாக இல்லை இது ஒரு பிரச்சனை அதே போல் வாழ்க்கையில் எனக்கும் வீடு மனைவி சுகம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது இது எல்லாத்தையும் சொல்கிறது இந்த பத்தாம் இடம் நீ சந்நியாசியா சொல்வது பத்தாம் இடம் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையும் அனுபவிக்க தகுதி இல்லையா சொல்வது பத்தாம் இடம் நீ வாழ்க்கையில் சுய தொழில் செய்கிறாயா அடிமை தொழில் செய்கிறாயா அனைத்தையும் சொல்வது பத்தாம் இடமும் அந்த பத்து அதிபதியான சனியுமே சரிங்க சார் இப்போ வந்து பணம் இல்லையெனில் இந்த உலகமே இயங்குவது வந்து கஷ்டம் அப்படின்னு நீங்களே சொன்னீங்க சார் அப்ப எனக்கு ஒரு சந்தேகம் ஒரு திருடனை வச்சுப்போமே அவன் போய் திருடறான் திருடின படத்தை வந்து அவ மட்டும் வச்சு சாப்பிட போறது இல்ல அவனுடைய மனைவி மக்கள் அவங்களுடைய குடும்பத்துக்காக ஸ்பெண்ட் பண்றாங்க அப்ப அந்த கர்மம் வந்து திருடனை மட்டுமே போய் சேருமா இல்ல அதுல வந்து பங்கு எடுத்துக்கிற அவங்க குடும்பத்துக்கே வருமா பொதுவா மேடம் திருட்டுத் தொழில் என்பதும் நிர்ணயிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் நான் சொல்ல வருது புரியுதுங்களா அதாவது திருடன் அப்படின்னா ஒரு பொருளை அபகரிப்பவன் மட்டும் திருடன் இல்லை இந்த உலகத்துல நம்ம எல்லாருமே திருடர்கள் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா இந்த வாழ்க்கையில லாபம் இல்லாத வியாபாரமே இல்லை யாராவது நீங்க ஒரே ஒரு விஷயத்த சொல்லுங்க இன்னைக்கு நம்ம ஒரு தொழிலாக இருக்கட்டும் நாம் பார்க்கக்கூடிய வேலையாக இருக்கட்டும் லாபம் கருதாமல் யாராவது நம்ம வேலை பார்க்கிறோமா இல்ல லாபத்தை வந்து எல்லாருமே பங்கு போட்டுக்கிறோம் அப்ப கர்மாவே அதாவது கர்மானது உண்மைதான் மேடம் அதாவது கர்மா விதிப்படி நாம என்ன பண்றோம்னா நம்ம டைரக்டா திருடுறோம் அவன் மறைமுகமாக திருடுறான் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒன்று புரியுதுங்களா அந்த மறைமுகமா திருடுதல் அதாவது உழைக்காமல் திருடுவதை நாம் குற்றம் என்கிறோம் உழைத்து நாம் திருடுகிறோம் அதனால அந்த குற்றம் இல்லை என்று நாம் சொல்கின்றோம் அப்போ அந்த குற்றம் அந்த குடும்பத்தை பாதிக்குமா என்றால் கண்டிப்பாக பாதிக்கக்கூடிய அளவுக்கு தான் அது செய்யும் ஏன்னா ஒருவருடைய மனம் புண்படக்கூடாது என்பதுதான் நியதி ஒரு பொருளை நம்ம நல்லபடியாக திரட்டி வைச்சிருக்கோம் அந்த பொருளை இன்னொருத்தர் நம்ம திருடன்னு கிடையாது நம்ம இயல்பாக மனித வாழ்க்கையில் உள்ளவங்க யாராவது இன்னொரு பொருளை அபகரித்தாலே அது சாப நிலையில் தான் சேர்க்கப்படுகிறது அப்படிங்கிறது அதனாலேயே உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் கேது அப்படின்ற ஒரு கேது எந்த கிரகத்தோடு சேர்ந்து இருக்கிறதோ அந்த விஷயத்தை நம்ம திருடி இருக்கோம்னு அர்த்தம் இப்போ செவ்வாயோடு கேது சேர்ந்து இன்னொருத்தருடைய மனையை நம்ம அபகரிச்சிருக்கோம் திருடனாகிட்டோம் கேது ராகு சேர்ந்து இருக்கிறதுனா இன்னொருவருடைய மனைவியையோ அல்லது வேற்று பெண்ணையோ நம்ம திருடி இருக்கோம்னு அர்த்தம் அதே போல குருவோடு ராகு கேது சேர்ந்து மற்ற குழந்தையை அபகரித்திருக்கிறோம் அல்லது குழந்தையால் சாபம் பெற்றிருக்கிறோம்னு அர்த்தம் இந்த ராகு கேது எந்த ஸ்தானத்தோடு சேரப்படுகிறதோ அந்த ஸ்தானத்திற்குரிய கோச்சார பலன்களை பலன்கள் என்பதை விட அந்த ஸ்தான பலனுக்குரிய நிலையை நாம் திருடி இருக்கிறோம் என்பது அர்த்தம் அப்ப திருடின ஒரு கர்மம் தான் அது சம்பந்தப்பட்ட நிலையை நம்மள இந்த ஜென்மத்தில் போராட வைக்குது உதாரணமா ராகு கேது இருக்கிறதுனா மன வாழ்க்கையை போராட வைக்குது குருவோடு ராகு கேது இருக்குன்னா புத்திர நிலையை போராட வைக்குது அதே போல வந்து சனியோடு ராகு கேது இருக்குன்னா தொழில்நிலையை போராட வைக்குது அப்ப இந்த உலகத்தில் எல்லாமே திருடர்கள் தான் இந்த உலகத்தில் நாம் அனைவரும் ஒரு விஷயத்தை ஜென்மத்தில் திருடி அந்த ஜென்மத்திற்கான கடனையே கர்மத்தையே நம்ம அனுபவிக்கிறோம் என்பதுதான் நியதி இந்த உலகத்துல யாரும் உயர்ந்தவரும் இல்லை யாரும் தாழ்ந்தவரும் இல்லை இறைவன் முன்னால் எல்லாம் சரி சமமே பணம் அப்படின்ற ஒரு விஷயம் ரெண்டு பேருக்கும் பாகுபாடை காமிக்குது ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்களும் நல்லா இல்லாதவங்களும் நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியல ஆக இந்த உலகத்தில் எல்லாமே ஒரு இன்னல்களையும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்போ இவர்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியது எது என்ன உலகம் என்றால் இந்த உலகத்தில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்காரு இல்லையா எதை கொண்டு வந்தாய் அதை நீ இங்கு இழப்பதற்கு இந்த உலகத்தில் எல்லாமே இறைவன் கொடுப்பது எல்லாமே மற்ற நிலையிலாம் நமக்கு வந்தது எல்லாமே அவன் கொடுத்தது ஆக இல்லை இறைவன் ஒருவன் மட்டுமே சரணாகதி என்ற மனதில் இருந்து இறைவனை மட்டுமே நம்பினால் இந்த உலகத்துல நமக்கு எந்த தீங்கும் வராது மேடம் உண்மை அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையும் இன்பமயமாக போய்க்கொண்டே இருக்கும் என்பது நியதி வாழ்க்கை அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு சொன்னீங்க சார் இப்போ அந்த கர்மாவை நிர்ணயிப்பது மனமா பணமா ஒரே விஷயம் மேடம் மனம் அப்படின்றதுதான் கர்மா அந்த மனம் எப்படி எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறதோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பணம் அப்படின்னு நான் சொல்லுவேன் சரிங்க சரி இப்போ மனம் அந்த கர்மாவை நிர்ணயிப்பது மனம் அப்படின்னு சொன்னீங்க என்னோட சந்தேகம் என்னன்னா சதாசர்வ காலமும் இறைவனுடைய சாங்டம் சாங்டோரம் என்று சொல்லப்படுகிற கற்ப கிரகத்துக்கு உள்ள சென்று அவனை தொட்டு அபிஷேக ஆராதனை செய்யற எவ்வளவோ குருக்களுடைய வாழ்க்கை வந்து இன்னைக்கு ரொம்பவே அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே இல்லாத ஒரு நிலையில இருக்காங்க ஆனா அதுவே பிறரை ஏமாற்றி பிடிக்கக்கூடிய நிறைய பேருடைய வாழ்க்கை சுப சுகபோக வாழ்க்கையா இருக்கு இல்லைங்களா அப்போ அந்த கர்மாயே அந்த இடத்துல வந்து சரி பண்ண மாட்டேங்குது அதாவது ஒரே ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல இறைவன் நீங்க சொல்லக்கூடிய ஏமாற்றுக்காரர்கள் ரெண்டு விதத்தையுமே நம்ம எடுத்துப்போமே இந்த உலகத்துல நாம எல்லாருமே ஒரு ஒரு கர்மத்தை செஞ்சிட்டு தான் வந்திருக்கோம் அப்படின்றது தான் நியதி அப்படின்றது நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் ஒரு மனிதன் இறைவனையே சரணாகதி அடைந்து கொண்டிருக்கிறான் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே அவன் இறைவனுடைய நாமத்தையே சொல்லி கொண்டிருக்கிறான் ஆனா அவனுக்கு வளர்ச்சி இல்லை அப்படின்ற பட்சத்துல அவருடைய ஜாதகத்தில் சனிக்கேது என்ற சந்நியாச யோக சேர்க்கை இருக்கும் இந்த சந்நியாச யோக சேர்க்கை இதற்கு பேரே வந்து வாழ்க்கையில வந்து எந்த சுகபோகங்களையும் அனுபவிக்க முடியாத நிலை என்று பொருள் அதாவது முற்ஜென்மத்தில் ஜென்மத்தில் இருந்து இறைவனை நித்தித்த ஒருவனுக்கு மட்டுமே இச்சென்மத்தில் சனிக்கேது என்ற ஒரு சேர்க்கை இருக்கும் அந்த சனிக்கேது சேர்க்கை உள்ளவர்களுக்கு பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே பார்க்க முடியாது ஆனா பணம் பார்க்க முடியலனால அந்த இறைவனுடைய நாட்டம் அதிகமாகவே இருக்கும் சித்தர்கள் வழிபாடு அதிகமாகவே இருக்கும் அவன் விரும்பி வணங்கக்கூடிய கடவுள் கூட சந்யாச கடவுளாகவே தான் இருக்கும் அப்போ அந்த கர்மத்தை நாத்திகனா

விஷயத்தை எடுத்து அவர் நல்லா இருக்கிறார் இதுதான் இதனுடைய சுற்றுமதமான உண்மை சார் விதியில ரெண்டு கேட்டகரி சொன்னீங்க வெல்லக்கூடியது வெல்ல முடியாதது கர்மால சோ இதனை வந்து வெல்லக்கூடிய கர்மால நாங்க செய்யக்கூடிய வழிபாட்டு முறை என்ன எங்க வாழ்க்கை எப்படி நாங்க சந்தோஷமாக மாற்றி அமைப்பது பொதுவா மேடம் இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு பணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாவே அவர் விதியை வென்றதாக பொருள் ஏன்னா அது ஒண்ணு மட்டும்தான் ஏன்னா மனிதன் அதற்கு படக்கூடிய சந்தோஷமே வேற எதுவுமே கிடையாது ஏன்னா அது ஒண்ணுக்காக தான் இந்த மனித வாழ்வு இன்னைக்கு எல்லாருமே நீங்களாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் எல்லாமே செல்வம் என்ற ஒரு நிலையை வைத்து தான் வாழ்கிறார்கள் இதுதான் அவர்களுக்கு விதியாகவும் கருதப்படுகிறது கடனாளியா என்னுடைய விதி அப்படித்தான் செல்வந்தனா இருக்கானா அவனுடைய விதி அப்படிப்பா இந்த மாதிரி வார்த்தைகளிலே ஒரு வித்தியாசம் கிடைக்கிறது இந்த விதியை மாற்ற முடியுமா நான் சொல்லியிருக்கேன் விதி என்பது பத்தாம் இடம் அந்த பத்தாம் இடம் என்பது மாற்றக்கூடிய ஸ்தானங்களிலே வருகிறது அதனால் அந்த விதியை மாற்றலாம் என்பது இதற்கு ஒரு சான்று பொதுவா ஒரு மனிதன் விதியை மாற்றப்பட வேண்டும் மூன்று விஷயத்தை கையாள வேண்டும் முதல் விஷயம் இந்த உலகத்துல யாருக்கும் தீங்கு செய்ய வேண்டாம் நமக்கு மற்றவர் தீங்கு செய்தாலும் நாம் தீங்கு செய்தாமல் இருந்தாலே போதுமானது என்ற நிலை பக்குவத்துக்கு முதல்ல மனிதன் வரணும் சார் அதை பிராக்டிக்கலா யோசிச்சு மனித பிறப்பு அப்படிங்கறதுனால யாராவது கெட்டது செஞ்ச உடனே நம்ம கோவம் தானே சார் வருது பொதுவா மேடம் அதுதான் பக்குவம் அப்படின்றது பேர் அந்த பக்குவத்தை தரக்கூடியதுதான் இறை வழிபாடு ஏன்னா நமக்கு மிஞ்சி ஒரு ஆற்றல் உண்டு இந்த பிரபஞ்சம் என்பது கண்ணாடி போல் நாம் என்ன பார்க்கிறோமோ அதுதான் தெரியும் ஒரு பந்த விட்டு எரிஞ்சா அது நமக்கிட்டே தான் திரும்பி வருது ஆக தீங்கு செய்பவர்கள் தீங்கு நிச்சயமாக அனுபவிக்க வேண்டும் என்பதை உணர்ந்த திருவள்ளுவர் தான் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் தீதும் நன்றும் பிறர் தர வாரா சோ இந்த உலகத்துல நீ நல்லது பண்ணுனா உனக்கு நல்லது கிடைக்கும் கெட்டது பண்ணுனா உனக்கு அந்த கெட்டதையே திரும்பி வரும் என்பது நியதி சோ இந்த விதியை மாற்றக்கூடியது பொதுவா விதி கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது சனி பகவான் என்பதை நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம் சரி இந்த உலகத்துல நாங்கள் விதியை வென்றாகணும் இந்த உலகத்துல பிறப்பு எடுத்து விட்டோம் அதாவது பிறப்பு என்பது நீங்க முன்னாடி ஆரம்பத்துல சொன்ன மாதிரி பிறப்பு சாதாரணமாக இருந்தாலும் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்கணும் அப்படின்றது போல இந்த உலகத்துல ஒரு மனிதன் விதியை வெல்ல வேண்டுமாயின் அவன் மலை ஏற வேண்டியது அவசியம் பொதுவா சனி பகவான் என்பவர் மலையை குறிக்கக்கூடியவர் என்ற ஒரு கிரக சேர்க்கை தான் அதிக தடைகளை உருவாக்குது மாதிரியும் இந்த உலகத்துல எந்த கிரகத்தோடு கேது சேர்க்கப்படுகிறதோ அந்த ஸ்தானங்கள் வலு குறைந்து அந்த கர்மத்தை இவன் அனுபவிக்க சிதறுகிறான் அதாவது தடைப்படுகிறது என்பதை சொல்லுகிறோம் அப்போ வாழ்க்கையில தடையை குறிக்கக்கூடிய கிரகம் என்னன்னா இந்த சனி உதாரணமாக இன்னைக்கு நம்ம கிரிவலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துருக்கோம் ஐயப்பன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துக்கோம் ஏன்னா இந்த உலகத்துல கலியுக கடவுளாக இருக்கக்கூடியவர் ஐயப்ப பெருமான் இந்த உலகத்துல வெல்ல முடியாத விதியையும் வென்று தருபவர் யாருன்னா ஐயப்பன் சிவபெருமான் முருகப்பெருமான் அப்ப வாழ்க்கையில மலை மீதுள்ள தெய்வங்கள் எல்லாம் விதியை வென்று கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் என்றே பொருள் ஏன்னா மலையை குறிப்பது சனி அதுல உள்ள இறைவனை குறிப்பது கேது அப்ப சனி கேது என்ற கிரக சேர்க்கை அந்த இடத்திலேயே உருவாகுது அப்ப ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் இந்த கிரக சேர்க்கை இருக்கின்ற பொழுது அவன் அந்த மலையை ஏறி ஆய்ந்து ஓய்ந்து உடலாலும் சோர்வு பட்டு மனதாலும் சோர்வுபடாமல் இறைவனால் உற்சாகம் பெறக்கூடிய தருவாயில் அந்த மலை ஏறி இறைவனை காணும் பொழுது ஒரு நிம்மதி கிடைக்கும் குறிப்பிட்ட மலை இருக்கா சார் சபரிமலை பழனிமலை மலை இந்த இரண்டு மலைகளுமே ஒரு மனிதனுடைய விதியை மாற்றக்கூடிய மலை அப்படின்னே சொல்லுவேன் அதை தாண்டி பணத்தை தரக்கூடிய ஒரு முக்கியமான மலை ஏழுமலை புரியுதுங்களா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எனக்கு புத்திர பேர் வேண்டும் என்று நினைப்பவர்கள் நாட வேண்டியது சபரிமலை என்னுடைய மனித வாழ்க்கையில் எனக்கு திருமண பலன் கடன் சுமை தீர வேண்டும் என்று நாட வேண்டியவர்கள் பழனிமலை வாழ்க்கையில் எனக்கு என்றைக்குமே பணமும் செல்வமும் நிரந்தரமாக இருக்கணும் மகிழ்ச்சி ஒன்றே என்கிட்ட இருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம்னா ரெண்டு மணி நேரம் கவலைப்பட்ட போதும் இருபத்தி ரெண்டு மணி நேரம் என் மனதில் மகிழ்ச்சி இருக்கணும்னா அவன் நாட வேண்டியது ஏழுமலை சரி இது மூன்றுமே எனக்கு ஒரே இடத்திலேயே கிடைக்கணும் கிடைக்கணும்னா அதை நாட மலை திருவண்ணாமலை இந்த மூன்று விஷயமும் ஒரே இடத்துல கிடைக்கணும்னா அவன் நாட வேண்டியது திருவண்ணாமலை திருவண்ணாமலை கிரிவலம் பற்றி ஏகப்பட்டது சொல்லலாம் வாழ்க்கையில் வந்து எல்லா இறைவனும் வந்து தவம் செய்து அமர்ந்த இடம் சிவனே மலையாக கருதப்படுகிறது குறிப்பா போனாக்க சாலைச்சிருந்தது எல்லா நாளுமே கிரிவலம் போலாமா அதாவது அதை விட முக்கியமானது பௌர்ணமின்றதுக்காக எல்லாமே போயிட்டு இருக்காங்க ஆனா என்ன பொறுத்தளவுல ஜென்ம நட்சத்திர கிரிவலம் என்பது உகந்த பலனை கொடுக்கும் ஒரு மனிதனுக்கு புத்திரம் வீக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உதாரணமா லக்னம்னு வச்சுக்கோங்க இப்ப ஐந்தாம் அதிபதி அவருக்கு குருவாக வருகிறார் அப்ப குருக்குடைய நாள் எது வியாழக்கிழமை அப்ப வியாழக்கிழமையும் பௌர்ணமியும் என்றைக்கு சேர்ந்து வருகிறதோ அன்றைய கிரிவலத்தையும் அன்று ஒரு மலையில் உள்ள பிரசித்தி பெற்ற இறைவனை ஏறி வழப்படக்கூடிய அமைப்பு ஏறி அந்த இடத்துல நம்மளுடைய பிரார்த்தனை வைக்கின்ற பொழுது அந்த நிலை அன்றோடு தவிர்க்கப்படுகிறது முதல் விஷயம் அதே போல லக்னத்துக்கு ஏழாம் இடம் வந்து ரிஷபம் அது சுக்ரன் அப்ப சுக்கரன் வெள்ளிக்கிழமை அப்ப வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில அந்த மலை மீது உள்ள இறைவனை வணங்கும் பொழுது அந்த மலையை சுற்றி வரும் பொழுது அந்த வினை அவருக்கு தீர்க்கப்படுகிறது ஏன்னா ஒருவன் மலை ஏறி இறங்கிய பின்பு அவனுடைய மனதில் மாற்றம் ஏற்படுகிறது அவனுடைய விதிநிலை உயரப்படுகிறது அவன் ஏறின மாத்திரமே அடுத்தடுத்த அடுத்த மாதங்கள் அந்த குறிப்பிட்ட ஏறின அடுத்த ஒரு முப்பது நாள் அவன் மனம் மாற்றம் அடைகிறத கண்டிப்பா உணரலாம் அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது தொடர்தல் உருவாகுது அப்ப இந்த இறைவனை கடைசி வரை அந்த மலை ஏறுதல் கிரிவலம் போகுதல விட மாட்டாங்க இன்னைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கலாம் மாதம் மாதம் கிரிவலம் போகக்கூடிய நபர்களை வாழ்க்கையில கஷ்டம் இருக்கு இல்லைன்னு சொல்ல ஆனால் அவங்க வந்து அதை தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க ஏன் அவங்க இருந்த நேரத்தில் இருந்து ஒரு ஒரு மாற்றங்கள் ஒரு ஒரு நிலையிலிருந்து ஒரு உயர்வுகளை அவர்கள் பெறுகிறார்கள் அப்ப வாழ்க்கையில மலை மீதுள்ள இறைவனையும் மலை ஏறுவதையும் மலை சுற்றுவதையும் ஒரு மனிதன் கடமையாக கொண்டானாயின் அவனுடைய விதி மாற்றப்படுகிறது இறைவனால் அவன் எழுதப்பட்ட விதி அனைத்தும் முடக்கப்பட்டு நன்மையான விஷயங்களை அவன் பெறக்கூடிய நிலைக்கு தகுதி அடைகளை என்பதே இந்த விதி சுற்றமத்தினுடைய நியதி இதற்கு ஒரு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு மிகுந்த ஒரு திருத்தலம் என்னன்னா திருப்பட்டூர் பிரம்மன் இந்த திருப்பட்டூர் பிரம்மன் இதே மலையை ஏறி திருவண்ணாமலையில் வழிபட்டை திருப்பட்டூர் போய் அமைந்து அந்த ஈசனை வழிபட்டு தன்னுடைய விதியை எழுதக்கூடிய பிரம்மனே தன்னுடைய விதியை மாற்றி அமைத்துக் கொண்ட இடமாக கருதுக்கிறதுக்கான சான்றுகள் ஏராளம் இருக்கிறது ஆக மனிதனுடைய வாழ்க்கையில் விதி என்பது மாறும் அதனால் பயப்பட வேண்டாம் விதி கர்மா குறித்தெல்லாம் பயமே தேவையில்லை அதை ரொம்ப எளிதாக வெல்ல முடியும் அப்படின்னு அற்புதமான வழிமுறைகள் சொன்னீங்க சார் மிக்க நன்றி நன்றி மேடம் நேர்களேன் அடியேன் ஜோதிடம் ஜீவனாடி வாயிலாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள குறைகளை தீர்த்து வருகிறேன் அடியின் ஆசிரமம் அமைந்துள்ள இடம் சென்னை அண்ணாநகர் எஃப் பிளாக் எய்த் ஸ்ட்ரீட் மேலும் கோயம்புத்தூர் மக்கள் வரவுக்காக புதன் வியாழக்கிழமை அங்கு விஜயம் இருக்கிறது எப்பொழுதும் உங்களுக்கு சொல்வது போல என்னிடம் வரும்பொழுது நீங்கள் அமைதியாய் அமர்ந்திருந்தால் போதும் கேள்வியும் நானே பதிலும் நானே என்று கூறி இறைவன் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவித நலங்களையும் வளங்களையும் வழங்கட்டும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்